வணக்கம், திஸ் இஸ் ஹானாஸ் கிச்சன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மட்டன் பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம்மா. தேவையான பொருட்கள்: 1/2 kg மட்டன்மா, எண்ணெய் 3 டீஸ்பூன்மா, எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 2 நறுக்கிய வெங்காயம், 2 நறுக்கிய தக்காளி, லவங்கப்பூ 2 பட்டை சிறியது. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை யூஸ் பண்ணுறோம்மா. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது. தண்ணி உங்கள் தேவையான அளவு ஊற்றிக்குங்கம்மா. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேம்மா. குக்கர் நல்லா காஞ்சிச்சுமா. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, பட்டை லவங்கம் போடுறேன், வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் போட்டாச்சுமா, நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணும். நான் உப்பு சேர்க்க போகிறேன் லைட்டாக, வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக. இந்த மாதிரி வதங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருப்போம். நல்லா தக்காளி எடுத்துகிட்டு வதக்கணும். இந்த மாதிரி வதங்கிச்சு தக்காளி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிச்சு. இப்போ நம்ம மட்டன் போடலாம். மட்டன் போட்டு நல்லா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கறிவேப்பிலை சிறிது நல்லா போட்டு கலக்கி வச்சுட்டு குக்கரில் இப்போ மூடி போட்டு போகிறோமா. நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். வேகத்தில் கறி வேக, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது போட்டோம். உங்கள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குக்கர் மூடி போட்டு இப்போ நான் விசில் போட்டுக்கிறேன். 1/4 விசில் விட்டுக்குங்க கறி. மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுமா. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.